பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் எனப்படும் பகுதி வரலாற்று ரீதியாக ஜம்மு மற்றும் காஷ்மீர் சமஸ்தானத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. அதன்பின் ஒப்பந்தப்படி இந்திய பகுதியில் சேர்க்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாலும் பாகிஸ்தான் அங்குள்ள பழங்குடி மக்களை தூண்டியதன் மூலம் 1947 சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்டது. இதனை இந்தியா தனது சொந்த பகுதியாக உரிமை கோரி வருகிறது. இது தொடர்பான வழக்குகளும் பன்னாட்டு நீதிமன்றத்தில் உள்ளன. இந்நிலையில் மற்ற நாடுகள் அப்பகுதியை பாகிஸ்தான் பகுதியாக ஏற்று அங்கு செல்வதை இந்தியா ஏற்றுக்கொள்ள மறுத்து வருகிறது. இந்நிலையில் இந்தியா ஆட்சேபிக்கும் என்று தெரிந்தும் பாகிஸ்தானுக்கான அமெரிக்க தூதர் டேவிட் ப்ளூம் கடந்த வாரம் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் 6 ரகசிய பயணத்தை மேற்கொண்டார். இதுகுறித்து இந்தியா தனது கவலைகளை தெரிவித்திருக்கிறது. ஜம்மு மற்றும் காஷ்மீரின் முழு பகுதியும் தனது ஒருங்கிணைந்த பகுதி என்பதை இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் அரிந்தம் பாக்ஸி கூறுகையில், ஜம்மு காஷ்மீர் முழு யூனியன் பிரதேசமும் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்பதில் எங்களின் நிலைப்பாடு நன்கு நிறுவப்பட்டுள்ளது. எங்களது இறையாண்மையையும் பிராந்திய ஒருமைப்பாட்டையும் மதிக்குமாறு சர்வதேச சமூகத்தை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என்றார். மேலும் பாகிஸ்தானுக்கான அமெரிக்க தூதர் டேவிட் ப்ளூம் எங்கள் நிலைப்பாட்டை மற்றும் விருப்பத்தை மீறி ஆக்கிரமிப்பு காஷ்மீர் சென்றது குறித்து எங்கள் கவலைகளை அமெரிக்க அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். செப்டம்பர் பகுதியில் பிரிக்கப்படாத ஜம்மு மற்றும் காஷ்மீரின் ஒரு பகுதியாக இந்தியா கருதும் கில்கிட் பாகிஸ்தானுக்கு டேவிட் ப்ளூம் ஒரு வாரம் தனிப்பட்ட பயணத்தை மேற்கொண்டார். அங்கு ஐக்கிய நாடுகள் சபையின் வளர்ச்சி திட்டத்தின் பல்வேறு பொழுதுபோக்கு இடங்கள் மற்றும் தற்போதைய திட்டங்களை அவர் பார்வையிட்டார் என்று கூறப்படுகிறது. கில்கிட் பாகிஸ்தான் சட்டமன்ற துணை சபாநாயகர் சாரியா டேனிஷ் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ராணி செனம் ஃபர்யாட் ஆகியோரையும் அமெரிக்க தூதர் டேவிட் ப்ளூமை சந்தித்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க தூதர் அந்த பகுதிக்கு செல்வது இது முதல் முறை அல்ல. அக்டோபர் 2022 அவர் முசபராபாத் சென்று பாகிஸ்தானால் நியமிக்கப்பட்ட அப்பகுதியின் முதலமைச்சர் தன்வீர் இல்யாஸை சந்தித்தார். 2005 நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவியவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய அவர், பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே 75 நல்லுறவு உள்ளது என்றும், எப்போதும் அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு அவசரமான காலங்களில் மிகுந்த ஒத்துழைப்பு அளித்துள்ளது, எப்போதும் ஆதரவாக இருந்து வருகிறது என்றார். ஆனால் பிரிக்கப்படாத ஜம்மு காஷ்மீர் தொடர்பான இந்தியாவின் இறையாண்மையை அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் மதிக்காமல் இருப்பதை இந்தியா தொடர்ந்து எதிர்த்து வருகிறது. எவ்வாறாயினும் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதுவர் எரிக் காசிட்டியிடம் இது பற்றி கேட்டபோது, G20 கூட்டங்களின் போது அமெரிக்க தூதுக்குழுவின் காஷ்மீர் பயணத்தை அமெரிக்க தூதர் டேவிட் ப்ளூமின் முந்தைய ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பயணத்துடன் ஒப்பிட்டு பேசினார். இதற்கு பதிலளித்த நம் நாட்டு செய்தி தொடர்பாளர் அரிந்தம் பாக்ஸி, தூதர் காசிட்டியின் கருத்துக்கள் இந்தியாவின் நிலைப்பாட்டை கேள்விக்குள்ளாக்குவதாக நாங்கள் நம்பவில்லை என்றார். சென்ற செப்டம்பர் 26 அன்று இந்தோ அமெரிக்கன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்வில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் எரிக் காசிட்டி, இது நான் எதிர்வினையாற்றுவதற்கான இடம் அல்ல, அமெரிக்க தூதர் இதற்கு முன் அங்கு சென்றுள்ளார். எங்கள் குழு G20 காஷ்மீருக்கு சென்றிருக்கிறது, அத்துடன் மட்டுமே இதனை பார்க்கிறேன் என்றார். இந்நிலையில் காஷ்மீர் விவகாரத்தில் அமெரிக்காவின் நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்திய அவர், இது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இருதரப்பு விவகாரம் என்றும், இருதரப்பு மட்டுமே இதனை பேசி தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இது இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சினை, அமெரிக்கா உள்ளிட்ட மூன்றாம் தரப்பினரால் அல்ல என்றும் அவர் விளக்கமாக தெரிவித்தார்.